So we have Naked Sheep spinning studio. So Naked Sheep na enna idu enna edam abdingiradha na apparama ungalku solren. So ipo nama spinning studio kulla poi nama paakalam. எங்களோட லாஸ்ட் வீலாக் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஆல்பகா ட்ரெக்கிங் பத்தி நாங்க சொல்லிருந்தோம். சோ அந்த இடத்தோட பேரு தான் தி நேக்கட் ஷீப். சோ உள் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஷீப்பை தான் நேக்கட் ஷீப் அப்படினு சொல்வாங்க. இந்த ஓனர்ஸ் வந்து இவங்க ஆல்பகா வாங்குறதுக்கு முன்னாடி ஷீப் வச்சு தான் உள் ரேரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு அப்புறம் தான் ஆல்பகா பத்தி தெரிய வந்து அப்புறம் ஆல்பகா வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் பேரை வந்து அவங்க மாத்த விரும்பாத காரணத்தினால இந்த இடத்துக்கு இன்னமும் தி நேக்கட் ஷீப் அப்படிங்கற பேரே வச்சு இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. So this is the sheep wool, and the alpaca sheep wool. Natural update process lam pandradhukku munadi idu. So idu apdiye inga vechirukanga. Idu vandittu oru varsham oru sheep la irundha oru alpaca la irundha vara wool dhaan idu. So idu or single alpaca la irundha collect panni vechirukanga indha wool. Idu vandu over the period of 1 year appdinu sonnanga. Adrande idu vechirukanga. So it's or 3-4 kg irukum pola irukku. அப்புறம் இத எப்படி process பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க வந்துட்டு லைக் இங்க வந்து ஹேண்ட் மேட்ல தான் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு மெட்டல் ஸ்கேல்ப் மாதிரி இருக்குது. சோ இந்த உள்ள ரா உள்ள வந்து இதுல நடுவுல வச்சிட்டு சோ அதல இப்படி இழுக்குறாங்க. சோ இழுத்தாங்க அப்படினா அந்த உள்ள இருக்கிற அந்த லம்ப்ஸ் எல்லாம் clear ஆகி அது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி வந்திருது. சோ இதுதான் இதுக்கு அப்புறம் தான் வந்து இத ஸ்பின் பண்ணி அத யானா வந்துட்டு அவங்க நெய்றாங்க. This is the spinning process. This is the factories level machines, but this is small scale industries. We do so the lumps remove the strings mari wool calm channel. So that vandittu kaiyileye tirichi idukulla vittangana adu apdi spin aagi yarn mari vandu and roll mele irukra roll la vandu apdi collect aagite varum. So in the spinning wheel kuda pathingina over the period of time la vandu nariyave improve aayirukku appdinu solalam. So முன்னாடி கையில பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கால்ல பெடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ கால்ல நீங்க பெடல் பண்ணும்போது உங்க கை ஃப்ரீயா இருக்குிறதுனால அப்படியே சைமல்டேனியஸா வந்து நம்ம உள்ள திருச்சிட்டு ஸ்பின் பண்ணி அப்படியே யானுமே நம்ம பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் சேவிங்கான ஒரு process. சோ இது வந்து இங்க வளக்குற ஆல்பகாஸ்ல இருந்தே உள்ள எடுத்து அதுலயே அவங்க வந்து நெஞ்சி ஸ்பின் பண்ணி yarn பண்ணி அதுல இருந்து இவங்களே நெட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா வந்து நார்மல் ஊலோட இல்ல கடலை கடைக்குள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாது. சோ எங்கயாவது ஸ்பெஷல் occasionல போடும்போது வந்து இது போட்டுக்கலாம் அப்படினு சொல்றாங்க. ஆல்பகாவோட wool வந்து இது luxurious wool அப்படினு சொல்றாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி வந்துட்டு மெயின்டனன்ஸும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து நம்ம ரெகுலரா இது யூஸ் பண்ணவும் முடியாது. இங்க இருக்கிற நிறைய பீசஸ்லாம் வந்துட்டு அவங்க சேல்க்கு வைக்கல. இதெல்லாம் அவங்க செல்ஃப் மேட், அவங்க पर्सनल யூஸ் பண்ணது, அவங்க पर्सनலா வந்து மெமரிக்காக வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்ட்ரக் வந்து பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து 3 months ஆச்சா மொத்தமா. சோ இட்ஸ் a very hard process. அது இல்லாம சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேல்க்கும் வச்சிருக்காங்க. சோ இந்த சைடு இருக்குது எல்லாமே for sale and but انا அங்க இருக்குது எல்லாமே வந்துட்டு அவங்க மெமரிஸ்க்காக வச்சிருக்காங்க. இந்த ஹேட்லாம் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் சேம் சைஸ், அதாவது ஒன் ஃபார் ஆல் சைஸ் மாதிரி. ஒரு ஹேட்டோட பிரைஸ் வந்து இட்ஸ் 46 euros. ஸோ சம்வேர் நம்ம ஊர் காசுக்கு 4000 ரூபா கிட்ட வரும் ஒரு ஹேட்டு. ஆனால் ஒர்த் அப்படின்றாங்க. இது வந்து யூனிக் சிங்கிள் உல் சிங்கிள் ஆல்பகா உல்லேருந்து பண்ணியிருக்கனால இட்ஸ் யூனிக் அண்ட் ப்ரைஸ்லெஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தெரில. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.